வீடியோ பார்க்குற அனைவருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். ஸோ நீங்கள் யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் அப்டேட் உடனே உடனே வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நான் வீடியோ போஸ்ட் பண்ணதில் இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஏன் அது எல்லாத்தையுமே சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நான் பப்ளிக் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கல்வித்துறை அமைச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு வீடியோவில் நான் ரத்து பண்ணிடுவாங்கன்னு சொல்லலை. ரத்து பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கோரிக்கை அந்த ஒரு வீடியோவில் இருக்குது. அதுக்காக நான் ஒரு பெரிய 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 ரீசன் சொல்ல போகிறேன். இந்த ரீசன் சப்போஸ் ஒரு கவர்மெண்ட் இருக்குது, யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க, ஏதோ ஒரு அதிகாரிங்க பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு மீட்டிங்கே போகிற அளவுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ அப்படி என்ன ப்ரோ காரணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? சரி ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி ஜனவரி 4 பல ப்ரைவேட் ஸ்கூலில் ஆஃப்லி எக்ஸாம் நடக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு சில இடத்துல ஸ்கூல்ஸ் கூட ஓப்பன் ஆகுது. நான் புதுச்சேரியிலலாம் சொல்ல, தமிழ்நாட்டிலேயே சொல்கிற ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஓப்பன் ஆகுன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சரி ஓகே ப்ரோ ஆஃப்லி எக்ஸாம் ப்ரைவேட்டில் அதை நடத்திக்கலாம் சொல்லிட்டாங்களே அப்படின்ற விஷயம் ஓகே தானே, இல்லீகல் இல்லை, லீகல் தானே. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க ஆஃப்லி வரைக்கும் வந்துட்டாங்க ஓகேவா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க இப்போ வரைக்கும் புக்கு வாங்கினதோட சரி அப்படியே தான் இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் எந்த இடத்துலையுமே அதிகமாக நடக்கலை அப்படின்றதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ அதுக்கு நான் ப்ரூஃப் எதுக்குன்னா நானே அவ்வளோதான், நான் சிம்பிளாக நான் என்னைய கூட சொல்லிக்கலாம் ஓகேவா. பக்கத்தில் இருக்க ஊராக சொல்ல வில்லேஜ் எனக்கு தெரியாதா? ஸோ அங்கே எங்கேயுமே நடக்கலை. ஃபோன் பண்ணி கேட்டாலும் கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சிலபஸ் எடிஷன் வந்தோடனே நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம், இல்லைனா ஸ்கூலே திறந்துருவாங்க அதுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஓகேவா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஆஃப்லி எக்ஸாம் வரைக்கும் பசங்களை படிக்க வச்சிட்டாங்க ஓகேங்களா. இப்போ இருக்கிறது ஒரு 3 இல்லை 4 மாதம் சப்போஸ் பப்ளிக் எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 3 மாதத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. பட் ஏற்கனவே ப்ரைவேட் ஸ்கூல் படிச்சுட்டு பையன் திரும்ப திரும்ப படித்து செம்மையாக ப்ரிப்பேர் ஆகிருப்பான். ஸோ பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது அதிக அட்வான்டேஜ் யாருக்கு இருக்கும்? ஒரு ப்ரைவேட் பையனுக்கு தானே இருக்கும். ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் பசங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதுக்காக பப்ளிக் எக்ஸாம் ரத்து பண்ணலாமே, இது கூட இதோட ஒரு பெரிய காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய பசங்க ஆசைப்படுறது அதுதான் ஒன்று. எனக்கு இந்த ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக நான் ரொம்ப பண்ணணும் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அதனால தான் சொன்னேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு காரணமே போதும், பெருசாக வேறு இந்த கொரோனா இதெல்லாம் தேவையே கிடையாது. அப்படி இல்லைனா எங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு தான் பசங்கிட்ட கேட்குற ஒரு ப்ரோ. லாஸ்ட்டாக என்ன ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஓகேவா. அட்வான்டேஜஸ் ஒரு ஈக்குவலாக இருக்கிற இடத்துல எஸ்ட்டாக அவங்களுக்கு, அதனால ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் கவர்மெண்ட் பசங்களுக்கு தான் இருக்குது. ஸோ ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்.